வணக்கம். இது கதை கேட்கும் நேரம். இன்று புதுமை பித்தன் எழுதிய எப்போதும் முடிவிலே இன்பம். ஒரு கலெக்டர் வீட்ல இருக்கிற ஒரு முயல் பத்தின கதை. எப்படிப்பட்ட முயல் அது? அந்த முயல் சந்திக்கிற ஆபத்து, அந்த முயல் சந்திக்கிற சவால்கள், அதனுடைய காதல், இதுதான் இந்த கதை. வாழ்க்கன்னா அது யாராயிருந்தாலும் போட்டி, பொறாம, பஞ்சகம், சூழ்ச்சி, இதெல்லாமே இருக்கத்தான் செய்யுமோ? கதைய கேளுங்க. எப்போதும் முடிவிலே இன்பம். அது மிகவும் ஆசாரமான முயல். நாலு வேதம், ஆறு சாஸ்திரம் மற்றும் தர்க்கம், வியாகரணம் எல்லாம் படித்திருந்தது. திரிகரண சுத்தியாக தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு வாழ்வின் சுகங்கள் எல்லாம் ஒன்று பாக்கிவிடாமல் அனுபவித்து வந்தது. அந்த முயல் எலியட்ஸ் ரோட்டில் உள்ள ஒரு கலெக்டர் பங்களாவில் வசித்து வந்தது. வெகு காலமாக தான் வசிக்கும் இடம் ஒரு கலெக்டரின் பங்களா என்பது அதற்கு தெரியாது. அதை தெரிந்து கொண்ட பிற்பாடு அதற்கு பெருமை சொல்லி முடியாது. வனராஜனான சாக்ஷாத் மிருகேந்திரனே போல அதன் நடையில் மிடுக்கு ஏற்பட்டது. உலகத்தில் தன்னை ஏறெடுத்து பார்க்க யாருக்கும் அருகதையில்லை என நினைக்கவும் ஆரம்பித்து விட்டது அந்த முயல். தான் வசிப்பது கலெக்டர் வீடு என்பதை அது அறிந்து கொண்ட வரலாற்றை ஒரு ரசமான இதிகாசம் என்று சொல்ல வேண்டும். கலெக்டர் யுகத்தில் இதிகாச கர்த்தர்களுக்கு இடம் இல்லாமல் போனது இதிகாச கர்த்தர்களின் துரதிருஷ்டமே தவிர முயலின் துரதிருஷ்டம் என்று அதன் மேல் பழிசாற்ற முடியாது. ஏனென்றால் தோஷியர்கள் சொல்லக்கூடிய மிக மிக சிறந்த நட்சத்திரத்தில் அதற்கு மேலான சிறந்த லக்னத்தில் பிறந்த முயலது. அதன் ஜென்ம லக்னத்தை பற்றியோ அதன் அதிர்ஷ்டத்தை பற்றியோ சந்தேகப்படும் மனப்பாங்கு படைத்தவர்கள் தோஷிய சாஸ்திரத்தையே அறியாதவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நாலு வேதமும் ஆறு சாஸ்திரமும் படித்திருந்தால்தான் என்ன? முயல் முயல்தானே, அதன் குணம் போய்விடுமா? சமண சந்நியாசிகள் பாறைகளில் குடைந்த நிலவரைகள் மாதிரி தோட்டம் முழுவதிலும் குடைந்து வலை போட்டுவிட்டது. முன்கேட் அருகில் உள்ள ரோஜா புதரின் பக்கத்தில் உள்ள வளையில் குதித்து மறைந்தது என்றால், புழைக்கடையில் சுற்றி சுவர் ஓரத்தில் உள்ள கருவேப்பிலை செடிக்கு அருகில் உள்ள குண்டுக்கல்லுக்கு கீழிருந்து அது வெளியே வரும். இது தவிர அதன் நிலவரைகள் தரையில் திக்குக்கு ஒரு மாதிரியாக சென்று மழைக்காலத்தில் மனிதர் காலடி தடம் பட்டதும் பொதுக்கென்று உள்வாங்கிவிடும். மாலை நேரத்தில் கலெக்டர் துரை பங்களாவின் சுற்றுப்புறத்தில் உலாவுவார். ஒரு தடவை அவருடைய காலும் சொதக்கென்று உள்வாங்கி கணுக்கால் சுலுக்கிக் கொள்ள மாலியை கூப்பிட்டு திட்டினார். முயலை விரட்டு என்று உத்தரவு போட்டுவிட்டார். காங்கிரஸ்காரர்கள் என்றால் தண்டோரா போட்டோ, வெளியேற்ற உத்தரவு பிறப்பித்தோ துரத்திவிடலாம். கலெக்டரின் உத்தரவு அமலுக்கு வருவதற்கு சிறிது காலம் பிடித்தது. மாலி மிகவும் கிழவன். சமயங்களில் தூரத்தில் முயல் மாதிரி எதுவும் தென்படுமாகில் எக்ஸ்பி என்ஜின் புறப்படுகிற மாதிரி சு என்று சத்தம் போட்டுக்கொண்டு ஓடி வருவான். காகதாலிய நியாயத்தை நிர்தாரணம் செய்வது போல முயல் தன் வாளை ஆட்டிவிட்டு அருகில் உள்ள வலைக்குள் சரேலென்று அந்தர்தானம் ஆகிவிடும். ஓடி ஓடி சலித்துப் போன கிழவன் மாலிக்கு ஒரு யுக்தி தோன்றியது. ஒரு கருப்பு நாயை இந்த உத்தியோகத்துக்காக அமர்த்தினான். நிலா காலங்களில் தவிர மற்ற நாட்களில் இருட்டுடன் இருட்டாக உலாவலமாகையால் அதற்கு அந்த உத்தியோகம் ஏற்றது என்று நினைத்தான். அதற்கு தினசரி கால் வீசை மாமிசமும் இரண்டு எலும்பு துண்டுகளும் சில சமயங்களில் கலெக்டர் போட்ட மிச்ச தீனி என்ற போனஸும் உண்டு. முதலில் நாய்க்கு இந்த உத்தியோகம் மிகவும் சௌகரியமாக இருந்தது. பகல் முழுவதுமாக ஒரு மரத்தடியிலோ சுவர் ஓரத்திலோ பொழுதை கழிப்பது, ராத்திரி வேளைகளில் ரோந்து சுற்றி வருவது, இம்மாதிரி ஏற்பாடு அதற்கு பரமபதமாக இருந்தது. இந்த கருப்பு குட்டி நாய், அதிலும் பட்டணத்து நாய், அதற்கு முயல் என்றால் எப்படி இருக்கும் என்று கூட தெரியாது. மேலும் அது எழுத்தாளர் அல்ல. சொந்த மனசினாலோ இரவில் விவகாரத்தினாலோ கற்பனை பண்ணிக் கொள்வதற்கு அதற்கு சக்தி இல்லை. மூன்று நான்கு நாட்கள் உத்தியோகம் பார்த்து முயலை பார்க்காததற்கு முக்கியமான காரணமும் ஒன்று உண்டு. அந்த நாய்க்கு வாக்கிலே சனி,
தூரத்திலே எதுவும் கருப்பாகத் தெரிந்தால் வள் என்று குறைக்கும். சற்று நேரம் அந்த திசையை பார்த்துக் கொண்டு நின்றுவிட்டு பிறகு பாய்ந்து ஓடும். கருப்பு நாயின் இந்த ஏற்பாடு முயலுக்கு சௌகரியமாக இருந்தது. அபாய சங்கின் சப்தம் கேட்டதும் டபக்கென்று நிலவறைக்குள் புகுந்து கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை படித்து தெளிந்தது போல அந்த வலைக்குள் சென்று ஒளிந்து கொள்ளும். இந்த புதிய குரல் எங்கிருந்து வருகிறது? எதனுடைய குரல் என்பதெல்லாம் அதற்கு தெரியாது. உயிர் பிண்டங்கள் எல்லாவற்றிற்குமே ஊறி போயுள்ள ஒரு குணம் அதை குலை நடுக்கமெடுத்து அவ்வாறு ஓடும்படி தூண்டியது. முயல் தர்க்க சாஸ்திரம் படித்த பிராணியாகையினாலே இம்மாதிரி இரண்டு மூன்று தடவை ஓடின பிற்பாடு இம்மாதிரி ஓடி ஒளிவது அதற்கு பிடிக்கவில்லை. வளைக்குள் பதைக்க பதைக்க ஓடி இண்டில் உட்கார்ந்து கொண்டு அசுவு சென்று வரும் இறைப்பை சுவாசமும் நிதானப்பட்டு படக் படக்கென்று அழித்துக் கொள்ளும் நெஞ்சு ஒருவிதமாக சுமாரானவுடன் கீழ்கண்டவாறு யோசனை செய்யும். கயிற்றரவு என்று சொல்வார்களே, ஒருவித மயக்க நிலை. அதை பற்றி படித்தவனாகிய நானா இப்படி ஓடி வருவது? எதற்கும் அந்த சத்தம் என்ன என்று பார்த்தே தீர வேண்டும். இல்லாவிட்டால் நான் படித்து பாழாய்போய் என்ன பலன் என்று நினைத்த பின் மெதுவாக ஊர்ந்து வந்து வலைக்கு வெளியே கண்களை மட்டும் வைத்து கவனித்துக் கொண்டிருந்தது. குறைத்த பிற்பாடு கூர்ந்து கவனித்துவிட்டு கருப்பு நாய் பாய்ந்து ஓடி வருவதற்கும் முயல் தீர்காலோசனை செய்துவிட்டு திரும்பி எட்டி பார்ப்பதற்கும் சமயம் ஒத்திருந்ததனால் தர்க சாஸ்திர பண்டிதர் கண்ணில் ஏதோ பிரம்மாண்டமான ஒன்று நாலு கால் பாய்ச்சலில் ஓடுவது தென்பட்டது. ராமநாமத்தை சொல்லி மனசை திடப்படுத்திக் கொண்டு குரலையும் திடப்படுத்திக் கொண்டு அது யார் என்று இலக்கணப்பிழை இல்லாமல் கேட்டது முயல். அதாரது என்று கொச்சையாக தனது உத்தியோக கடமை காலம் வீணாகிறதே என்ற எரிச்சலுடன் நாய் திருப்பிக் கேட்டது. நாயின் கொச்சை குரலை கேட்ட பயம் தெளிந்த முயல் மீண்டும் அதிகாரத்துடன் அது யாரது என்று அழுத்தம் திருத்தமாக கேட்டது. ஆனா நான் தான் கலெக்டர் பங்களாவின் காவல் உத்தியோகஸ்தர். முயல் என்று ஒன்று இருக்கிறதாம், அதை வேட்டையாடி வெளியே துரத்துவதற்கு நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் உத்தியோகஸ்தர் நான் என்றது கருப்பு நாய். அப்படியா? முயலை துரத்துவதற்காக நியமிக்கப்பட்டவரா? ஏதோ இருட்டில் நன்றாக தெரியவில்லை. இப்படி கொஞ்சம் வாரும், பார்ப்போம் என்றது முயல். சுற்றும் முற்றும் பார்த்து எதுவும் தென்படாமல் எங்கே இருக்கிறீர், நீ யார் என்று கொஞ்சம் மரியாதையாக கேட்டது ஸ்பெஷல் ரோந்து உத்தியோகஸ்தர். இதோ இப்படி இந்த வளையண்டை வாரும், நான்தான் முயல். நீர் விரட்டுவதற்காக இங்கே வெகுகாலமாக இருந்து வருகிறவன். எனக்கு நாலு வேதம், ஆறு சாஸ்திரம், வியாகரணம் எல்லாம் தலபாடம் என்றது முயல் வலைக்குள் இருந்து கொண்டே. ஐயா, முயலாரே முயலாரே, கொஞ்சம் வெளியே வாரும், எனக்காக சற்று வெளியே வாரும். உமக்கு கோடி புண்ணியம் உண்டு, எனக்கு உத்தியோகம் போய்விடக் கூடாது, தயவு செய்து வெளியே வாரும் என்று கூத்தாடியது, கெஞ்சியது. முயலின் குரலைதான் கேட்டிருந்ததே ஒழிய அது எப்படி இருக்கும் என்று கருப்பு நாய்க்கு தெரியாது. நான் வெளியில் வருவது இருக்கட்டும், உமக்கு தர்க சாஸ்திரம் தெரியுமா? அதை கற்றுக்கொள்ளாமல் என்னிடம் வாதம் பண்ண வருகிறீரே என்றது முயல். எனக்கு தர்க்கமும் தெரியாது, படிப்பும் கிடையாது. நான் நாய், உமக்கு கோடி புண்ணியம் உண்டு, நீர் இந்த பங்களாவை விட்டு வெளியே போய்விடும், இல்லாவிட்டால் எனக்கு வேலை போய்விடும் என்று அழுதது கருப்பு நாய். உம்முடைய நிலையை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. நான் இந்த பங்களாவை விட்டு போய்விடுவது என்றால் அதனால் உமக்குத்தானே நஷ்டம் என்று எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றது முயல். அதெப்படி என்றது கருப்பு நாய். நான் போகாவிட்டால் உமக்கு வேலை போய்விடும் என்று நீர் பயப்படுகிறீர். நான் போய்விட்டால் பிறகு உமக்கு இங்கே வேலை ஏது? யாராவது ஒருவரை சும்மா வைத்து சம்பளம் கொடுத்து கொண்டிருப்பார்களா? நான் போய்விட்டாலும் உமக்கு வேலை போவது நிச்சயந்தானே என்றது முயல். கருப்பு நாய் இவ்வளவு தூரம் எட்டி யோசிக்க திராணி இல்லாததனால் மருண்டு ஓவென்று பிலாக்கணம் வைக்க ஆரம்பித்துவிட்டது. அதற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. ஓய், என் வீட்டு வாசலில் உட்கார்ந்து கொண்டு பிலாக்கணம் வைக்காதேயும்,
உமக்கு வேலை போகக்கூடாது. அவ்வளவுதானே உம்முடைய கவலை? நான் சொல்கிறபடி சத்தியம் செய்து கொடுப்பீரா என்று கேட்டது முயல். ஆகட்டும் ஆகட்டும் என்றது நாய். அதிருக்கட்டும், நீர் சுத்த செய்வந்தானா என்று கேட்டது முயல். அப்படியென்றால்? நீர் மாமிசம், எலும்பு, அணில், பிறகு நான் முதலிய மிருகராசிகளை சாப்பிடுகிறவரா? ஆமாம் ஆமாம், சாப்பிடுகிறவன், சுத்த சைவம் என்றது நாய். மத்தியானம் கிடைத்த கறித்துண்டு ஞாபகத்துக்கு வரவே நாக்கை சப்பு கொட்டிக் கொண்டது. அப்படி சாப்பிடாதவர்கள்தாம் சைவம், உமக்கும் எமக்கும் எப்படி ஒத்துவரும் என்றது முயல். உமக்கு அந்த பழக்கத்தை விட்டுவிட முடியுமா என்று கேட்டது மீண்டும். எப்படி முடியும்? ஒரு இராத்துண்டோ எலும்புத் துண்டோ இல்லாது போனால் என் உடம்புக்கு ஒத்து வராதே என்றது நாய். கீரை கிழங்கு தினசுகளை சாப்பிட்டு பாருமே, உடம்புக்கும் நல்லது. நான் உம்மிடம் தயக்கமில்லாமல் நெருங்கியும் பழக முடியும் என்றது முயல். நான் செத்துப் போவேனே என்று ஏங்கியது கருப்பு நாய். அப்படியானால் உமக்கும் நமக்கும் ஒத்து வராது, எனக்கு தூக்கம் வருகிறது என்று சொல்லிவிட்டு வலைக்குள் சென்றுவிட்டது வேதம் படித்த முயல். கருப்பு நாய்க்கு மிகவும் வருத்தம். இவ்வளவு கெட்டிக்கார தர்க்கம் படித்த முயலை பார்க்க முடியாமல் போயிற்றே என்ற வேதனை. எப்படியானாலும் மீண்டும் ஒரு தடவை அதை பார்க்க பிரயாசைப்படுவது, இல்லாவிட்டால் தெய்வம் விட்ட வழி என்று நினைத்துக் கொண்டு தான் வழக்கமாக போய் படுத்துக் கொள்ளும் கருவேப்பிலை புதரடியில் சென்றுவிட்டது. மறுநாள் அதிகாலையில் எழுந்து முயல் காயத்ரி ஜபித்துக் கொண்டிருந்தது. சூரிய கிரணங்கள் மூடிய இமை வழியாக அதன் கண்ணுக்குள் இந்திரஜாலங்களை காட்டிக் கொண்டிருந்தன. கீரை பச்சையும் டொமோட்டோ சிவப்பும் அடிக்கடி தோன்றி கலெக்டர் பங்களா காய்கறி தோட்டத்துக்கு அதன் மனசை இழுத்து சென்றன. நேற்று பார்த்த இடத்தில் முயல் அகப்படுமா, அதை மறுபடியும் பார்க்க முடியுமா என்று கவலைப்பட்டுக் கொண்டு கருப்பு நாய் அந்த பக்கமாக மோப்பம் பிடித்துக் கொண்டு வந்தது. எதிரே காயத்ரி பண்ணிக் கொண்டிருக்கும் ஜந்துதான் நேற்று ராத்திரி பேசிய முயல் என்று அதற்கு தெரியாது. நாயை கண்டவுடனேயே ஜபதபங்களை சீக்கிரமாக முடித்துக் கொண்டு, நாயாரே சௌக்கியந்தானா என்று கேட்டது முயல். சத்தம் வந்த திக்கை திரும்பி பார்த்த நாய் திடுக்கிட்டு போயிற்று. இத்தனை சின்ன சாதியா நேற்று ராத்திரி அத்தனை பெரிய பேச்சு பேசியது என்று அதிசயப்பட்டுக் கொண்டு அதனிடம் நெருங்கியது. காலையில் ஆகாரம் பண்ணியாச்சா என்று கேட்டுக்கொண்டே வலைக்குள் சென்று உட்கார்ந்து கொண்டது முயல். எனக்கு இத்தனை காலையிலே கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? இன்னும் கலெக்டரே சாப்பிட்டாகலையே என்றது நாய். நீர் வருகிற வேகத்தை பார்த்ததும் அப்படித்தான் நினைத்தேன் என்றது முயல். நேற்று ராத்திரி என் வேலைக்கு ஆபத்து வராமல் ஒரு வழி பண்ணி தருவதாக சொன்னீரே, அதை பற்றி விசாரித்துக் கொண்டு போகலாம் என்று வந்தேன் என்றது நாய். உமக்கும் நமக்கும் ஒத்து வராதே, நான் எப்படி வழி சொல்லுகிறது? நீரோ மாமிச பட்சினி, நானோ சாத்வீக உணவுக்காரன். எண்ணெய்க்கும் தண்ணீருக்கும் சரிப்பட்டு வருமா? உறவு என்றால் தண்ணீரில் பால் கலப்பது மாதிரி இருக்க வேண்டும் என்பது ஆன்றோர் வாக்கு என்றது முயல். நீர் எனது வேலையை காப்பாற்றிக் கொடுக்கிறதுனால் என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்கிறேன். இதோ இப்போதே சத்தியம் பண்ணி தரட்டுமா என்று ஆவலுடன் கேட்டது நாய். நீர் உம்முடைய மாமிச உணவை விட்டு விடுவீரா என்று கேட்டது முயல். அதுதான் என்னால் முடியாது என்று அப்போதே சொன்னேனே, நான் செத்துப்போன பிற்பாடு எனக்கு வேலை இருந்து என்ன போ என்ன? கலெக்டர் கூட என்னைப் போலேதானே சாப்பிடுகிறார் என்றது நாய். நீரோ மாமிசத்தை விட முடியாது என்கிறீர், என்னை தின்னமாட்டேன் என்றாவது சத்தியம் செய்து கொடுப்பீரா என்று கேட்டது முயல். இந்த லோகத்திலே யாராவது குருவை தின்பார்களா? உமக்கு ஏன் இந்த சந்தேகம் என்றது நாய். லோகத்திலேதான் சில பேர் தம் வயிற்றுக்குள்ளே குரு போய்விட்டால் தாமே குருவாகிவிட்டதாக நினைத்துக் கொள்கிறார்கள், அது உமக்கு தெரியாது போல இருக்கிறது என்று சொல்லியது முயல். உமக்கு அந்த சந்தேகம் வேண்டாம், நான் உம்மை தின்பதே இல்லை என்று சத்தியமாக ஆணையாக சொல்கிறேன். இன்னும் வேறு என்ன வேண்டும்
என்றது நாய். நான் சொல்கிறபடியெல்லாம் கேட்க வேண்டும், நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்ய வேண்டும் என்றது முயல். ஆகட்டும் என்றது நாய். பிடியானால் பக்கத்து தோட்டத்தில் முயலினி என்று ஒரு யுவதி இருக்கிறாள், அவளிடம் போய் அவளுடைய கோத்திரம் என்ன என்று கேட்டுக்கொண்டு வாரும் என்றது முயல். எனக்கு தந்திரம் என்றது நாய். நீர் போய் விசாரித்துக் கொண்டு வாரும், அதற்குள் நல்ல யுக்தியாக யோசித்து வைக்கிறேன் என்றது முயல். நாய் அகன்றதும் காய்கறி தோட்டத்துக்குள் புகுந்து இரண்டு இனுக்கு கீரையும் நல்ல டொமோட்டோ பழமாக இரண்டும் சாப்பிட்டு ஏப்பமிட்டுக் கொண்டு கீரை பாத்திக்கு அருகில் இருந்த வளை வழியாக ஓடி மறைந்தது முயல். பக்கத்து பங்களா ஒரு ஜமீன்தாருடையது. நாயை உள்ளே வரும்படி விடுவார்களா? நாலைந்து வேலைக்கார பையன்களும் ஒரு கோம்பை நாயுமாக சேர்ந்து விரட்ட வாளை காலிடையில் பதுக்கிக் கொண்டு அழுது கொண்டே ஓடி வந்துவிட்டது கருப்பு நாய். முயல் சொல்லி அனுப்பின காரியத்தை கேட்டு வருவதற்கு கூட முடியவில்லையே, அதன் முகத்தில் எப்படி விழிப்பது என்று குன்றிப்போய் பங்களாவுக்குள் நுழைந்த சமயத்தில் பட்ட பகலாகிவிட்டது. சாப்பாட்டுக்காக தோட்டக்காரன் குடிசை பக்கமாக போயிற்று. சாப்பிடும் தட்டை மோர்ந்து பார்த்தது. வெறும் தட்டுதான் கிடந்தது. தனக்கு வேலைதான் போய்விட்டதோ என்று பதறியது. அதற்கு போட்டிருந்த தீனியை நரி ஒன்று தின்று நடந்துவிட்டது என்று அதற்கு எப்படி தெரியும்? அன்றிரவு நல்ல நிலா. சற்று சுகமாக உலாவி வருவோமே என்று நினைத்து வேதவித்தான முயல் வெளியே புறப்பட்டது. மனசுக்கு இன்பமாக இருக்கவும் சாந்தம் ஏற்படவும் சாமகானம் பாடிக்கொண்டே எங்கெங்கோ நடந்தது. சிறிது நேரம் கடித்து எவ்வளவு தூரம் நடந்துவிட்டோம் என்று சுற்றும் முற்றும் பார்க்க தூரத்தில் முயலினி ஓர் இலையை கடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து, என்ன லாவண்யம், என்ன அழகு என்று அப்படியே சொக்கிப்போய் நின்றது. பிறகு குண்டு குண்டென்று ஓடி அதனிடம் நெருங்கி, முயலினி உன் கோத்திரம் என்ன என்று கேட்டது. உங்கள் கோத்திரம்தான் என்று சொல்லிவிட்டு வேறு ஓர் இலைக்குப் போயிற்று முயலினி. இத்தனை பிரயாசைப்பட்டும் என் ஆசையெல்லாம் பாழாய்ப்போயிற்றே என்று பெருமூச்சு விட்டது முயல். இல்லை, விளையாட்டுக்கு சொன்னேன், உங்கள் கோத்திரம் இல்லை என்று கண்ணை ஒரு வீசு வீசிவிட்டு வேறு ஒரு தளிரை மெந்தது முயலினி. என் கோத்திரம் உனக்கெப்படி தெரியும் என்று கேட்டது முயல். காதலுக்கு கண்ணில்லை என்று எங்கே படித்தீர்கள் என்று புன்சிரிப்பு சிரித்தது முயலினி. இன்னைக்கு ஒரு ஆளை உன்னிடம் அனுப்பினேனே, வந்து விசாரித்தானா என்று கேட்டது முயல். ஓ, அதுவா? பகல்ல யாரோ என் அந்த புறத்தில் நுழைந்தார் என்று ஜமீன்தார் வீட்டு வேலைக்காரர்களும் கொம்பையும் போய் விரட்டினார்கள் என்றது முயலினி. நம்முடைய பங்களாவுக்கு வாயேன் என்றது முயல். என்ன, நாள் நட்சத்திரம் பார்க்காமலா? வேதசாஸ்திரம் படித்த தாங்களா இப்படி சொல்வது என்றது முயலினி. செய்தி கேட்டு வருவதாக போன நாய் திரும்பியே வரவில்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தது முயல். காலையில் அனுஷ்டானாதிகள் நடத்தும் பொழுது மனசு அதற்கு காயத்ரியில் லயிக்கவே இல்லை. கருப்பு நாய்க்கு என்ன துன்பமோ, வேலைதான் ஒருவேளை போய்விட்டதோ என்று மனசை வாட்டிக்கொண்டது முயல். பகல் சுமார் 10 மணி போதுக்கு முயலினி இரண்டு டொமோட்டோ பழத்தையும் ஓர் இனக்கு முள்ளு முருங்கை இலையையும் ஸ்திரீதனமாக எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தது. முயலினியைக் கண்டதும் தன் வேதனையை மறந்து உல்லாசமாக பொழுதை கழித்துக் கொண்டிருக்கும் போது வளைக்கு வெளியே இறைச்சலும் சந்தடியுமாக கேட்க முயல் வாசல் அருகில் வந்து, அங்கே யாரது ஊச்சல் போடுகிறது? இது கல்யாண வீடு என்று தெரியவில்லையா என்று உள்ளிருந்தபடி அதட்டியது. ஐயா முயலாரே, நான் தான் கருப்பு நாய், ஒரு வழக்கு தீர்த்து வைக்க வேண்டும் என்றது. போதும், இதுதான் பிழைப்பாக போச்சு. நேற்று போனவன் ஒரே அடியாக எங்கே தொலைந்து போனாய்? என்ன, வேலையை போக்கடித்துக் கொண்டாயா என்றது முயல். அங்கே போய் பட்டப்பாடே சொல்வதென்றால் 4 நாட்கள் கூட போதாது. இந்த வழக்கை மட்டும் தீர்த்து வைத்துவிடும் என்று கெஞ்சியது நாய். என்ன சண்டையாம், பிரதிவாதியார் என்று கேட்டது முயல். நான் தான் நரி
என்றது நரி. நரியா? இந்த வட்டாரத்திலே ஏது நரி? நமக்கு இப்பொழுது சமயமில்லை என்றது முயல். ஐயா, முயலாரே முயலாரே என்று வாளை ஆட்டிக்கொண்டு கெஞ்ச ஆரம்பித்து விட்டது நாய். போடா போ, உனக்கு புத்திகித்தி இல்லை. காரியமா அனுப்பினால் திரும்பியே தலை காட்டுறதில்லை. வழக்கு கொண்டு வந்துவிட்டான் வழக்கு. எனக்கு கல்யாணமாக இன்னும் அரைமணி பொழுது கழியவில்லை. அதற்குள் இந்த நரியோட ஏண்டா சண்டை போட்டுக்கொண்டாய் என்று அதட்டியது முயல். ஓய் முயலாரே, உம்முடைய உயிருக்காக பயப்பட வேண்டாம். இன்னும் சுமார் ஒரு மண்டலத்துக்கு முயல் கறி சாப்பிடக்கூடாது என்று எங்கள் ஜாதி வைத்தியர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இப்பொழுது சும்மா தாராளமாக வெளியே வந்து பாருமே என்றது நரி. சம்சாரம் வீட்டில்தானோ என்று வளைக்குள் குனிந்து பார்க்க முயன்றது நரி. ஓய், நீ தூரத்திலேயே நின்று பேசும், எனக்கு நன்றாக காது கேட்கிறது என்று கீச்சிட்டது முயல். அப்படியா? வழக்கு ஒன்றும் பிரமாதம் அல்ல. தினசரி அவருக்கு தட்டில் வைக்கிற சாப்பாட்டை நான் இரண்டு நாட்களாக தின்று விடுகிறேன். அதுதான் பத்தியம் என்று சொன்னது உமக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதைக் கண்டு பயந்து தம் வேலைக்கு ஆபத்தோ என்று கவலைப்படுகிறது நாய். எப்படியிருந்தாலும் ஜாதி குணம் போகுமா? மேலும் என்னைப் போல அர்த்த சாஸ்திரம் தண்டநிதி எல்லாம் அது படித்திருக்கிறதா? சுத்த பட்டிக்காடு என்றது நரி. உமக்கு அர்த்த சாஸ்திரத்தில் நல்ல பரிச்சயமோ என்றது முயல். என்ன அப்படி கேட்டுவிட்டீர்? கரதளவாடம் என்றது நரி. ரொம்ப நாளாக எனக்கும் அது படிக்க வேண்டும் என்று ஆசை என்றது முயல். அப்பியசித்தால் போகிறது. நாளையிலிருந்து பாடம் கேட்க வருகிறீரா என்றது நரி. வருகிற தட்சிணாயனத்தின் போது பாடம் ஆரம்பிக்கலாம். நீர் என்ன சொல்ல வந்தீர் என்றது முயல். நாய், எதற்காக சம்பளத்துக்கு உழைக்க வேண்டும்? கௌரவமாக பிழைக்க வழி இல்லையா? ஏன், கலெக்டரையே விரட்டிவிட்டால் போகிறது என்றது நரி. கலெக்டரையா விரட்டுகிறதா என்று பிரமித்துப் போயிற்று நாய். கலெக்டரை விரட்டி இந்த பங்களாவுக்கு உம்மையே ராஜாவாக பண்ணுகிறேன். ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது என்று ஜனங்கள் நினைக்கிறது உமக்கு தெரியுமா? முயலை கேட்டுப்பாரும், ஆமாம் என்று சொல்லும். எனக்கு ஒரு சிநேகிதன் ஆமை இருக்கிறது. அதை அழைத்துக் கொண்டு விடியற் காலையிலே வருகிறேன். முயலாரே, நீர் பயப்படாமல் சும்மா வெளியே வந்து நடமாடும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டது. நான் இப்பொழுதிருந்தே ராஜாவா என்று பல்லை இழித்துக் கொண்டு கேட்டது நாய். ஆமா மகாராஜா, நாளை மாலை பங்களாவில் கிரகப்பிரவேசம் என்று சிரித்துக் கொண்டு சென்றது நரி. படிக்கட்டின அசடே, இந்த துரோகியை இங்கே ஏன் கூட்டிக் கொண்டு வந்தாய் என்று அதட்டியது முயல். நான் மகாராஜா வாக்கும், என்னை முன்போல வா போனு பேசப்படாது என்றது நாய். சீ முட்டாள், வாயை மூடிக்கொண்டு சற்று கேளு. நரிக்கு முன்னால்தான் நீ ராஜா. நரி இல்லாவிட்டால் நீ என் சேவகன். அதை தூரத்தில் பார்த்தாலும் எனக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். நான் காயத்ரி பண்ணும்போது நீ என் பக்கத்தில் காவலுக்கு உட்கார்ந்திருக்க வேண்டும். முயலினி எங்கேயாவது போனால் துணைக்கு நீயும் போக வேண்டும் என்றது முயல். அப்படியே ஆகட்டும் எஜமான் என்றது நாய். ஜாக்கிரதை, தந்திரத்தை தந்திரத்தால்தான் ஜெயிக்க வேண்டும். அவன் கலெக்டரை ஒழிச்சதும் நாம் அவனை ஒழிக்க வேணும். ஜாக்கிரதை என்றது முயல். ஜாக்கிரதை என்று சொல்லிவிட்டு பக்கத்திலேயே படுத்துக்கொண்டு தூங்கிப் போய்விட்டது நாய். அர்த்த ஜாமமாய் விட்டது. முயலினையும் தூங்கியிருப்பாள், நாமும் தூங்க வேண்டியதுதான் என்று கொட்டாவிவிட்டது முயல். தூங்கல்ல என்று கீச்சுக்குரல் வலைக்குள்ளிருந்து கேட்டது. அதிகாலையிலே எழுந்திருந்து முயல் சூரிய நமஸ்காரம் பண்ணிக் கொண்டிருந்தது. அந்த சமயத்திலே நரி குளை தெறிக்க ஓடி வந்தது. முயல் வெகு வேகமாக வலைக்குள் சென்று உட்கார்ந்து கொண்டு தலையை மட்டிலும் வாசல் பக்கம் வைத்துக் கொண்டது. என்ன, உமக்கு என்மேல் இன்னும் சந்தேகமா என்று கேட்டுவிட்டு, மகாராஜா என்று நாயின் முன்னால் தண்டம் சமர்ப்பித்து நின்றது.
எல்லாம் இருக்கிற இடத்தில் இருந்தால் சந்தேகம் என்ன, சண்டை என்ன என்றது முயல். மகாராஜா, என் வாக்கு பொய்யாகுமா? ஆமை என்று சொன்னவுடனேயே ஆட்கள் எல்லாம் ஓட்டம் பிடிக்கிறார்கள். வீட்டு வாசலில் வண்டி வந்து நிற்கிறது. காலையிலேயே போய் ஆமையை வரும்படி சொல்லிவிட்டு வந்தேன். அதற்குள் தங்களுக்கு வெற்றி என்றது நரி. அப்படியா? எங்கே? நான் பார்க்க வேண்டுமே என்று சொல்லிக் கொண்டு ஓடியது நாய். மகாராஜா, மகாராஜா, மந்திரி பரிவாரம் இல்லாமல் தாங்கள் தனியாக ஓடலாமா என்று சொல்லிக்கொண்டே பின்தொடர்ந்தது நரி. சுமார் ஒரு மணி நேரம் கழித்து வேர்க்க விறுவிறுக்க திரும்பி ஓடி வந்தது. என்ன அவசரம்? மகாராஜா எங்கே என்று கேட்டது முயல். நாய்க்கு எப்போதாவது ஜாதி புத்தி போகுமா? அதை மகாராஜா ஆக்கினதே பிசகு. தாங்களே மகாராஜா என்று பல் இழித்தது நரி. என்ன ராஜதுரோகம் பேசுகிறாய்? அர்த்த சாஸ்திரம் படித்த உனக்கு அடுக்குமா என்று கோபப்பட்டது முயல். இனிமேல் தாங்களே எனக்கு மகாராஜா. எப்படியும் நாய் நாய்தான். ஓடிப்போய் தோட்டக்காரனிடம் பாலை குறைத்துக் கொண்டு நிற்குமா? அவன் அதன் கழுத்தில் கயிற்றை கட்டி போகிற வண்டியுடன் இழுத்து சென்று விட்டான் என்றது நரி. மகாராஜாவை சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார்களாம் என்று முயலினியிடம் தெரிவித்து வருத்தப்பட்டது முயல். மகாராஜா வருத்தப்பட்ட ஆகிற காரியம் எதுவும் இல்லை. இனிமேல் தாங்களே ராஜ்யபாரத்தை ஏற்று நடத்த வேண்டும் என்றது நரி. அதற்கென்ன, செய்தால் போகிறது. ஆனால் ஒரு நிபந்தனை, பகலில் நீ இங்கே தலை காட்டக்கூடாது என்றது முயல். அதுவும் அப்படியா? அதற்கும் ஒரு வழி பண்ணுகிறேன் என்று எண்ணமிட்டு ஆகட்டும் மகாராஜா என்றது. அன்று ராத்திரி நல்ல நிலா. கலெக்டர் ஓடிப்போகவில்லை. கிழட்டு தோட்டக்காரனையும் கருப்பு நாயையும் வேலைக்கு லாக்கியில்லை என்று விரட்டிவிட்டு துப்பாக்கியும் கையுமாக நின்றிருந்தார். கலெக்டர் பங்களா கோழிகளை ஜபித்துக் கொண்டு மந்திரி உத்தியோகம் பார்க்க வந்த நரி அவருடைய துப்பாக்கி குண்டுக்கு இலக்காகி உயிரை விட்டது. லதா கிரகத்தில் முயலினியுடன் சல்லாபித்துக் கொண்டிருந்த முயல் வெடிசத்தம் கேட்டு, இந்த பிரதேசமே ஆபத்து போல இருக்கே என்று நடுநடுங்கியது. இதற்கு முன் பஞ்சவடி மாதிரி இருந்த இடம் குட்டி சுவராகப் போச்சு என்றது முயலினி. என்ன என்று பார்த்து வரட்டுமா என்றது முயல். அது எதற்கு? கூப்பிடு தூரத்திலே சர்க்கார் தோட்டம் இருக்கிறது. நாளைக்கு அங்கே போய்விடுவோம். உங்கள் ஜபதபங்களுக்கு சௌகரியமாக குளம் ஒன்று உண்டு என்றது முயலினி. முயல்கள் கண்ணுக்கு தென்படாததைக் கண்டு கலெக்டர் அதிசயப்படவில்லை. தமக்கு எதிராக பெரிய சதி நடந்ததும் அவருக்கு தெரியாது. எப்போதும் முடிவிலே இன்பம். கேட்டதற்கு நன்றி. இன்னொரு கதையில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. ராரா.